வணக்கம், நான் ராஜி. மசில் கிராம்ப்ஸ், தசைப்பிடிப்புகள் அப்படிங்கிறது குளிர்காலத்தில் எல்லாருக்கிட்டேயுமே வந்து அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இது வந்துட்டு வயதானவர்கள்கிட்டையும் வந்துட்டு பார்க்கலாம், இன்றைக்கி இருக்க இளைய சமுதாயத்தினர்கிட்டையும் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கிட்டேயுமே இந்த ஒரு வலி ஏதோ ஒரு சூழ்நிலையில் பார்க்க முடியுது நம்மளால். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த தசைப்பிடிப்பு வர்றதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ டீஹைட்ரேஷனால் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம உடலில் தேவையான நீர் சத்து இல்லாதப்போ, கர்ப்ப காலத்தில், ப்ரெக்னன்சி டைமில் வந்து பெண்களுக்கு இந்த வலி வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணும்போது, ஒரே பொசிஷனில் உட்காந்துட்டு இருக்கும்போது, ஒரே பொசிஷனில் அசையாமல் நின்றுட்டு இருக்கும்போது, அல்லது நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு பொசிஷனில் உட்காரும்போது, ஸோ இதெல்லாமும் வந்துட்டு சாதாரண காரணமாக இருக்கலாம். அல்லது குளிர்காலத்தில் அந்த குளிர் தாங்காமல் இந்த மாதிரியான பெயின் வந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷன், நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் வராத, அதாவது தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ஒரு வலி தான். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூங்கும்போது தான் இந்த வலி வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மசில் கிராம்ப்ஸ் தூங்கும்போது தான் வரும். ஸோ இது வந்து சில வினாடிகள்லேருந்து சில நிமிடங்கள் வரைக்கும் இந்த வலி இருக்கலாம். ரொம்பவே வந்து தாங்க முடியாத, பொறுத்து கொள்ள முடியாத ஒரு வழியாக தான் இந்த தசைப்பிடிப்பு நேரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சாதாரண விஷயமா, அல்லது இது வேறு ஏதாவது ஒரு சீரியஸான இல்னஸ்க்கான சிம்டமாக இருக்குமா, ஏதோ ஒரு பெரிய நோய்க்கான அறிகுறியாக இருக்குமா அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படி இல்லை அப்படின்னா கல்லீரல் சம்மந்தப்பட்ட லிவர் ப்ராப்ளம், இல்லை அப்படின்னா சர்க்கரை வியாதி, டயபெட்டீஸோடைய வெளிப்பாடாக இது இருக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிக்கர் இன்டேக் அதிகமாக இருந்தது அப்படின்னா, மது உட்கொள்ளுதல் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் இந்த மாதிரி மசில் கிராம்ப்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னாலும் இந்த கிராம்ப்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப பொறுக்க முடியாத ஒரு பெயின் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த டைமில் ஒரு டெம்பரவரியான ரிலீஃப்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த வலி வரும்போது காலை நல்லா நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணலாம், கால் நல்லா நீட்டி இது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த வலி குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரெசிப்ரோக்கல் இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வலது காலில் உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னா இடது கையை வந்து நீங்கள் தலைக்கு மேலே தூக்கி, அதாவது உங்களுடைய காதை ஒட்டி உங்கள் தலைக்கு மேலே தூக்கி படுத்திருக்க நிலையில் நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னா ஒரு இமீடியட் ரிலீஃப் அப்போதைக்கு கிடைக்கலாம். பட் அதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த தசைப்பிடிப்பு அடிக்கடி இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் டாக்டரை பார்க்கணுங்க. ஸோ இன்னைக்கு திருக்குறள் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் வாங்க. அதிகாரம் கல்லாமை. குறள், உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேன் எனல், குற்றமான செயல்களை மனதால் நினைப்பதும் பாவம், ஆதலால் பிறன் பொருளை அவனுக்கு தெரியாமல் வஞ்சனையால் கவர்ந்து கொள்வோம் என்று நினைத்தலும் கூடாது. தப்பான விஷயங்களை வந்து நினைக்கிறதே தப்பு அப்படின்றது தான் வள்ளுவர் பெருந்தகை இந்த குறள் மூலமாக நமக்கு சொல்ல வர்றது. ஸோ வந்துட்டு அடுத்தவருடைய பொருளை வந்து நம்ம அபகரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட நிச்சயமாக தவறானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நாள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும், இது ஒரு புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கோட சந்திக்கலாம். ஜெய்ஹிந்த்.